हेलो गाइस अस्सलाम वालेकुम वेलकम बैक टू माय चैनल इनकी रोम सुवयान मंजल पूसनिकाय रेसिपीज नाम इन वीडियो पाकपो पूसनिकायो तेंगड़ सेमान रेसिपीस वीडियो कोई पाक ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கால் முடி தேங்காய் ஸோ துருவி போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 6 மிளகாய் வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ அதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, கால் டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கால் கப் வேர்க்கடலை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஃபஸ்ட்டே நான் ரோஸ்ட் பண்ணி அதோட தோல் நீக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். அந்த டைமில் கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம பேஸ்ட் ஆக்கிடலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஸோ சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஸோ கொஞ்சமாக சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃபெஸ்ட் மசாலாலேயே வரமிளகாய் போட்டிருக்கோம். ஸோ அதனால் டேஸ்ட் படி காரம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற டைம்லேயே ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கிடைச்சிருக்கு. ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை போட்டிருக்கேன். ஸோ போட்டு அந்த மசாலாவோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செஞ்சேன். நம்மளுடைய கேஸ் ஃப்ளேம் நான் ஹை பண்ணவே இல்லை. நம்மளுடைய பூசணிக்காய் வந்து பாருங்கள் குட்டி, ரொம்ப குட்டியாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை, மீடியம் சைஸாக நான் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து மசாலாவோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுடைய பூசணிக்காய் வந்து 50% பாயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நம்மளுடைய மஞ்சள் பூசணிக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூசணிக்காய் மசாலா சப்பாத்தி பூரிக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. ஸோ வந்து இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டுமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வைங்க. ஸோ அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது நம்மளோட பூசணிக்காய் மசாலா. என்னுடைய இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.